புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படாததால் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறும்பி வயல் பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இதில் பனையாவயல், திருமுருகப்பட்டினம், மஞ்சிக்காடு, ஈச்சன் விடுதி உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்தனர். குறும்பி வயலில் தற்போது வரை நேரடி கொள்முதல் நிலையம் செயல்படாமல் உள்ளதால் பல நாட்களாக நெல்மணிகளை குவித்து வைத்து காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். டெல்டா பகுதியில் வந்து ஜிஎம்பி தண்ணி பாய்ஞ்சிக்கு பாசனம் உள்ளது. முற்போக நாங்கள் சாவடி பண்ணுறது, எங்களுக்கு வேற விவசாயமே கிடையாது. இதை விட்டால் எங்களுக்கு வேற வழியும் கிடையாது. எங்கள் வாழ்வாரமே இதுதான், வாழ்வாரமே இழந்து போச்சு, வேற வழி இல்லை. எங்களுக்கு இங்கே இப்போ எனக்கு கருது வண்டி அறுத்த வகை காலையில் வந்துட்டாருங்க. என்ன வண்டியை கொடுக்க முடியல, இந்த நாற்று பாவிற்கு திரும்ப நடவு நட முடியலை. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிம்பி வயலில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.